முயன்றால் முடியாதில்லை, மிகலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் சமைச்சா அன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்குற ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் இன்றைக்கி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது பிகாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேங்க் ஜாப் ஈஸியாக வந்து கிடைக்குமா, பேங்க்கில் மேனேஜர் ஆக முடியுமா, இல்லை பேங்க்கில் கிளர்க் போஸ்ட்டுகளில் ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்களா, இல்லை நம்ம பிகாமில் படிக்கிற சிலபஸ் பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். முக்கியமா பிளஸ் டூ முடிச்சுட்டு பிகாம் எடுத்துட்டு அடுத்து பேங்க் ஜாப் தான் எய்ம் பண்ணும் அப்படின்னு ஆசையோட இருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். முக்கியமா பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கும் பிகாமோட சிலபஸ்க்கும் ஏதாவது ரிலேட்டிவ் இருக்கா, பிளஸ் பிகாம் முடிச்சவங்களுக்கு பேங்க்ல ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்களா, இல்லை பிகாம் முடிச்சவங்களுக்குனே பேங்க் ஜாப் ஏதாவது போஸ்டிங் போடுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பேங்க் ஜாப் பற்றி நம்ம பார்த்தலாம். பேங்க் ஜாப் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இப்போ வந்து ஒரு கனவு அப்படின்னே வந்து சொல்லலாம். முன்னெல்லாம் வந்து பார்த்தோம்னா பேங்க் ஜாப் வந்து ஒரு ஈஸியாக கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தோம்னா நமக்கு பேங்க் ஜாப் அப்படிங்கிறது காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் எலிஜிபிள் அப்படின்னா முன்னெல்லாம் ப்ளஸ் டூ முடிச்சவங்க கூட கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பட் இப்போலாம் வந்து பார்த்தா மினிமம் ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் கூட ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் கிளர்க்லாம் ஸ்டார்டிங் சாலே ஒரு 20,000க்கு மேலே தருவாங்க. இது வந்து ஒரு டிகிரி முடிச்சவங்க ஒரு நல்ல சேலரி தான் உங்களுக்கு. பட் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பேங்க் ஜாப் அப்ளை பண்ணும் அப்படின்னா நீங்கள் கிளர்க் பிஓ எஸ்ஓ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். கிளர்க் பிஓக்கு எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் எஸ்ஓக்கு வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு. முக்கியமாக பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தா மார்னிங் 10 to 5 இல்லை 9 to 6 மேக்ஸிமம் 6 வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு சில சுச்சுவேஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாலிடேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாமே கிடைக்கிறனால உங்களுக்கு நிறைய ஹாலிடேஸ் இருக்கும். இதுவே ரயில்வே ஜாப்லாம் போனீங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பேங்க் ஜாப் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு டே டைமில் தான் ஒர்க் இருக்கும். ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் அவர்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலரி வைஸ் அப்படிங்கிறதுல ஒரு கிளரிக்கல் போஸ்ட் போனால் கூட ஸ்டார்டிங்கில் ஒரு 20,000க்கு மேலே இருக்கும். இதுவே ஒரு பிஓ அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கீக்குள்ளான போஸ்டிங் போட்டுவாங்க. அப்போ உங்களோட சேலரி வந்து பார்த்தா ஒரு 30,000-35,000 மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க்கில் நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கு உங்களுக்கு. அதாவது ஒரு 1000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணால் கூட நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது லட்சக்கணக்கில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க் ஜாப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. பிகாம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ பிகாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா காமர்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்தவங்களுக்கு ஈஸியாக வந்து அட்மிஷன் வந்து கிடைச்சிடும். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு கூட நிறைய காலேஜில் நிறைய யூனிவர்சிட்டியில் இந்த பிகாம் கோர்ஸ்க்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிகாம் கோர்ஸ் பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா பேங்க் ஜாப் ஈஸியாக கிடைக்குமா, முக்கியமாக பேங்க்கில் டைரெக்டாக போஸ்டிங் போடுவாங்களா, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா, அது மட்டும் இல்லாமல் பிகாமில் வர சிலபஸ் வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா, இந்த மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லை. பிகாம் முடித்தவங்க நார்மலாக மற்ற டிகிரி முடித்தவங்க என்ன மாதிரியான பேங்க் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஜாப்க்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் எம்பிஏ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எம்காம் பண்ணால் கிடைக்காது உங்களுக்கு, எம்பிஏ பண்ணணும். எம்பிஏலே வந்து பார்த்தா அந்த ஹச்ஆர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேங்க் ஜாப்லாம் கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிகாம் எடுத்தவங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா அப்படி இந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு. மற்ற டிகிரி முடித்தவங்க எப்படி எஃபோர்ட் போட்டு படிக்கிறாங்களோ அதே அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கேட்டகரி பேஸில் வந்து பார்த்தா போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ பிகாம் முடித்தவங்களுக்கு எந்தவித ப்ரிஃபரன்ஸும் இல்லை. நார்மலாக மற்ற டிகிரி முடித்தவங்க என்ன மாதிரியான ஜாப்புக்கு அப்ளை பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஜாப்க்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் எம்பிஏ முடிச்சிங்க அப்படின்னா, அதாவது பிகாம் முடித்தவங்க எம்பிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எம்பிஏ முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் அதுக்கும் எம்பிஏல வந்து பார்த்தா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். மற்ற ஸ்ட்ரீமை விட இந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு தான் கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வேகன்சி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாமில் வர சிலபஸ் பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா, கிராக் பண்ண முடியுமா, அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படிலாம் இல்லை. பிகாம் பொறுத்தவரையும் பார்த்தா இந்த ஸ்ட்ரீம் பேஸில் நிறைய இருக்கும் உங்களுக்கு. பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இல்லை நார்மலாக பேங்கிங் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான பிகாம் ஸ்ட்ரீம் நிறைய காலேஜில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின் கண்டிப்பாக பேங்க் எக்ஸாமில் வரும் உங்களுக்கு. பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. மற்றபடி பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரையும் நார்மலாக வந்து பார்த்தோம்னா ரீசனிங் டாபிக் வரும், ஆப்டிட்யூட் டாபிக்
டாபிக் வரும், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் டாபிக் வரும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் வரும். ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவும் வரும், கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும், ப்ளஸ் பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அதுவும் ப்ரிமிலரி எக்ஸாம், ஏன்னா பேங்க் அப்படின்னு ப்ரிமிலரி மெயின் ரெண்டு ரவுண்ட் இருக்கும் கிளரிக்கலுக்கே. இதுவே POSO-னு போகிறப்ப உங்களுக்கு ப்ரிமிலரி மெயின் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரிமிலரியில் வந்து பார்த்தா ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ் மூணு டாபிக் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. மெயின் எக்ஸாமில் தான் எக்ஸ்ட்ரா மூணு டாபிக் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பிகாம்ல இந்த பேங்கிங் ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா வேணா கொஞ்சம் ஈஸியாக வந்து அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் செக்ஷனல் டைமிங் இருக்கும், செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும். இப்போ செக்ஷனல் டைமிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஆறு டாபிக் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க. பத்து நிமிஷம், பத்து நிமிஷம், பத்து நிமிஷம், அந்த டைமுக்குள்ள அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். முன்னாலாம் அப்படிங்கிற ரூலில் ஒன் ஹவர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒன் ஹவரில் எந்த டாபிக் வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ரூல் தான் இருந்துச்சு. பட் பேங்க் எக்ஸாம் பொறுத்த ரீசன்ட் டேஸில் நிறைய எக்ஸாமில் செக்ஷனல் டைமிங் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும் உங்களுக்கு. மொத்தமாக இப்போ நூறுக்கு இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ரீசனிங்கில் இவ்வளோ மார்க் வச்சிருக்கணும், ஆப்டியூடில் இவ்வளோ மார்க் வச்சிருக்கணும், இங்கிலீஷில் இவ்வளோ மார்க் வச்சிருக்கணும், அந்த மாதிரியான ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பேங்கிங் ரிலவெண்ட்டான டாப்பிக்கில் அதிக மார்க் வாங்கியிருந்தால் கூட மற்ற டாப்பிக்கில் ரீசனிங், ஆப்டியூடு, கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக் இதில் நீங்கள் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணால் மட்டும் தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பிகாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ் வந்து 100% கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் மற்ற டிகிரி எடுத்தவங்க எஃபோர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு பிகாம் முடிச்சவங்களும் போட்டால் மட்டும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. நீங்கள் கிளர்க் பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிகாம் மட்டும் முடிச்சா போதும் உங்களுக்கு. இதுவே எஸ்ஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஓனா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க, இது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான். ஸோ அப்போ வேணால் வந்து பார்த்தா பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எம்பிஏல வந்து பார்த்தா ஹச்ஆர்ல மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்க எம்பிஏ முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா பேங்க்ல கவர்மெண்ட் பேங்க்ல எஸ்ஓ ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் மேனேஜருக்கு அப்ளை பண்ணலாம், மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கிளரிக்கல் அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த கேஷ் ரிலவெண்ட்டான ஒர்க்லாம் பார்க்குறது, கிளைண்ட்டோட டேரக்ட் டீலிங்கில் இருக்கிறது, அவங்களுக்கு இந்த பாஸ்புக் ஓப்பன் பண்ண, ஏடிஎம் ரிலவெண்ட்டாக ஏதாவது கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்கொயரி பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து தீர்த்து வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த டே டு ஆக்டிவிட்டியை நீங்கள் பார்க்கணும், ரெக்கார்ட்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், அதை கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணும். இந்த மாதிரியான டே டு ஆக்டிவிட்டி ஒர்க் தான் ஒரு கிளர்க்குக்கு இருக்கும். இதுவே பிஓ ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. உங்களுக்கு கீழே நிறைய இந்த கிளரிக்கல் ரேஞ்சில் இருக்கவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களும் அவங்க ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுறாங்களா அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் லோன் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ணுறது, அவங்க கரெக்டான டாக்குமெண்ட் தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் பிஓக்கு இருக்கும். இதுவே எஸ்ஓக்கு போனீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஐடி ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதுவே அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அந்த அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான அந்த லோன் ஒர்க்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதுவே லா ஆஃபீஸர் அப்படின்னா லா ரிலவெண்ட்டான அந்த பேங்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுற மாதிரியான ஒர்க் வந்து கொடுப்பாங்க. மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது முடிச்சுட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்பிஏல இருக்க ஹச்ஆர் இல்லை மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஐபிபிஎஸ் கீழே வர, எஸ்ஓக்கு கீழே வர மார்க்கெட்டிங் மேனேஜர், ஹச்ஆர் மேனேஜர் ரெண்டுக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இதுவும் ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் தான், ரீஜனல் ரூரல் பேங்காக தனியாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கீழே வர ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இதில் உங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜரும் வரும். அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒன் இயர் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும். இதுவே ஐபிபிஎஸ் இதுவும் சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான், இதுக்கு கீழே வர எஸ்ஓக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் பிகாம் முடிச்சுட்டு அடுத்து எம்பிஏ முடிச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளரிக்கலோட ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தா ஒரு ஆவரேஜாக 20,000 இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணுற பேங்க் போது இன்னும் கொஞ்சம் அதிகம் இல்லை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே பிஓஎஸ்ஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 30,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் எக்கச்சக்கமான அலவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அது பேஸில் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து போடுவாங்க. எக்ஸ் சிட்டியா, ஒய் சிட்டியா, இஜெட் சிட்டியா இது பேஸில் வந்து போடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா டியர்னஸ் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட், பெட்ரோல் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான், நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிகாம் எடுத்துகிட்டு பேங்க் ரிலவெண்ட்டான ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு. இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.